நான் இளங்கோவன். இந்த வெள்ளமூஞ்சி நாயை என்ன பண்ணுவோம், இந்த ராஜபாளையம் நாயை ஒரு 15 ஆண்டு காலமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தேவைக்காக வளர்த்த இந்த நாய் என்பது இப்போது அதை காக்க வேண்டிய ஒரு சூழலில் 13 பெண் நாயும் 2 ஆண் நாயுமாக நான் இப்போ வச்சுருக்கேன். இது ஒரு நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நாய்ங்கிறத விட எங்கள் ஊரில் இந்த நாயை பற்றியான ஒரு பார்வை அது அருகி போனது, அதோடைய இனப்பெருக்க முறையில் சரியாக இல்லாதனால பல்வேறு குறைபாடுகள் உள்ள நிலையில் அதை சரியாக நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு மன உந்துதலில் பெரிய அளவு செய்ய ஆரம்பித்து இப்போது 80 குட்டி எடுக்கிறேன். இந்த நாட்டின நாய்கள் வளர்ப்பு என்பது இயல்பாக சிற்றூர்களில் கிராமப்புறங்களில் நம்ம மக்கள் வீட்டுக்கு வீடு நாய் வச்சுருக்கிற பண்பு உண்டு. அதிலேயே இப்போ இந்த வேற்றின நாய்கள் வேற்று நாட்டு நாய்கள்லாம் வர்றதுனால அது ஏதோ ஒரு பெரிய இது போலையும் நம்ம நாட்டு அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு மாயை வந்து ஒரு சூழலில் இல்லை இல்லை நாட்டின நாய்களுக்கு ஒரு தனி இது இருக்குது அதை நம்ம மீட்டுருவாக்கலாம் அப்படிங்கிற இந்த இளைஞர்களுடைய இந்த முயற்சி என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. அந்த விதத்தில் இந்த இப்போ நீங்கள் இந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தம்பியை நான் மிகுந்த மகிழ்ச்சியோட பாராட்ட கிளம்பப்பட்டுள்ளேன். இந்த வெள்ளமூஞ்சி நாய் அதாவது ராஜபாளையம் நாயை பொறுத்தளவு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய அப்படிங்கிறதுலாம் இல்லை, இயல்பான வளர்ச்சி 26 இன்ச்சிலேருந்து 28 இன்ச் வரைக்கும் வளரும். நல்ல மடியாது மூஞ்சி அந்த வெள்ளையாக இருக்கிறனால எந்த ஒரு கருப்பு இதுவும் இருக்காது, நல்ல மடியாது நல்ல இது. இந்த நாயோடைய ரொம்ப அற்புதமான பண்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா வளர்த்தவங்க மேலே மிகுந்த அன்பு பாராட்டும். வளர்த்தி நீளம் பார்க்குறதுக்கு லட்சணம் இதெல்லாம் சேர்ந்து வீடுகளில் இதை எளிதாக வளர்க்கலாம் அப்படிங்கிறதுனால மக்கள் இந்த ராஜபாளையம் நாயை விரும்பி வாங்குகிறாங்க. இதோட பண்புன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா நாய்களுமே வேட்டைக்கான குணாம்சங்கள் உண்டுனாலும் கூட இந்த நாயோடைய பண்பு நம்ம எந்த அடுக்குமாடி கட்டடங்கள் இல்லாட்டினா விரிவாக்கப்பட்ட பெரும் நகரங்கள் இப்போ ஹைதராபாத்து பெங்களூர் பாம்பே மாதிரி இடங்கள்லாம் இந்த நாயை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்னென்னா எந்த குறுகிய இடம்னாலும் நவீன கட்டடங்களில் இருந்தாலும் கூட இந்த நாயை வளர்க்கலாம். இந்த நம்ம நாட்டின நாயாக இருக்கிறனால பெரிய பராமரிப்பு இதுக்கு தேவையில்லை. வாரத்தில் ஒரு நாள் குளிப்பாட்டினாலும் போதும், நம்ம தினசரி அதுக்கு ஒரு பெரிய பயிற்சி மாதிரி அப்படி இப்படியெல்லாம் அவங்க நடத்தி கூப்பிட்டு போனோம் அதுக்கு அதெல்லாம் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் நம்ம இயல்பாக சாப்பிட்ற உணவு பொருட்கள், ஏன்னா எங்கள் கிராமப்புறங்கள்லாம் அதுதான் நடக்குது. ஒரு சின்னதாக அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ என்ன உணவு வச்சாலும் காலையில் சோறு சாப்பிடுவாங்க, பகலில் ஒரு இதாக இருக்கும், இரவு ஏதாவது கூழ் அந்த மாதிரி எது வச்சானாலும் அது சாப்பிடும். அதனால் நம்ம வீட்டுகளில் இட்லியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஏதோ என்ன வைக்கிறதுல அதில் மீதம் உள்ளதை வச்சாலே இது அந்த நாட்டின நாய்களுடையது ஒரு பெரிய அளப்பரிய பண்பு. அதோடு சேர்ந்து வளர்த்தவங்களை இந்த நாட்டு இந்த ராஜபாளையம் நாயோட மிக சிறந்த பண்புன்னு நான் கருதுறது என்னென்னா, இப்போ நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரையும் அது கூர்ந்து பார்த்து அவங்களுக்கான குணாம்சத்தோடலாம் அது பழம். ஒரு ஆள் மிகுந்த அன்பு செலுத்துவாங்க, நீங்கள் கோபமாக இருக்கிற நேரம் அது அடக்கி இருந்துக்கிடும், பிறகு ஒரு இது நேரத்தில் அதெல்லாம் நன்றி பாராட்டக்கூடிய விலங்காக நாய் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த நாய் இனத்துலேயே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கிற மாதிரி இந்த இதுக்கான இது என்னென்னா
வளர்த்தவங்கள கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாளும் மறக்காது. நீங்களே ஏதாவது ஒரு இடத்துக்கு மாறி போகிறீங்க, ஒரு நட்பு ஓட்டத்தில் கொடுத்துட்டு போகிறீங்கன்னா உங்களை ஒரு நாளும், ஆனால் வெளிநாட்டு இனங்கள்லாம் அப்படி கிட்டத்தட்ட கிடையாது. யார் யார் வளர்க்குறாங்களோ, யார் சோறு போடுறாங்களோ அவங்க கூட இருக்கும், அவங்க இதே இருக்காது. இது ரொம்ப அன்பு பாராட்டக்கூடிய நாய், காவலுக்கு ரொம்ப அற்புதமான நாய். வெளியாட்கள் வந்தாலோ வச்சாலோ நீங்களாக பார்த்து அடக்கிற வரைக்கும் அது குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அது ஒரு எச்சரிக்கை, ஒரு இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ராஜபாளைய நாய்க்கான இந்த குணம் இருக்கிறனால எல்லோரும் எல்லா பகுதி மக்களும் எல்லா இதுவும் விரும்பி வாங்குகிறாங்க. இதுக்கு ஒரு சிறந்த இது என்ன சொல்லலாம்னா, எங்கள் ஊரில் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற சிற்றூர்களில் இந்த நாயை எல்லா சமூக மக்களும் வளர்க்குறாங்க. சில நாய்கள்லாம் இல்லை இல்லை, இந்த ரொம்ப வசதியானவங்க தான் வளர்க்க முடியும், ரொம்ப எளிய மக்கள்லாம் வளர்க்க முடியாது அப்படிங்கிறதே இந்த நாய்க்கு கிடையாது. நீங்கள் எங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளமூஞ்சி நாயை சாதாரணமாக வீட்டில் ஒரு ரெண்டு நாய் மூணு நாய் வச்சு குடும்ப ஏ வளர்க்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இதை அந்த சந்தைக்கு அந்த சென்னைக்கு வந்து குட்டி போட்ட உடனே மக்கள் வாங்கிட்டு போவாங்க. அப்போது அப்படி வளர்த்து அவ்வளோ பேர், 40க்கு மேற்பட்ட குடும்பங்கள் நான் அறிய அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த நாயை அவ்வளவு எளிதாக பராமரிக்கிறதுனால தான், பராமரிக்க முடியுங்கிறதுனால தான் எல்லா மக்களாலையும் வளர்க்க முடியும். அது ஒரு பெரும் சுமையாக அவங்களுக்கு ஒரு நாளும் கொடுக்காது. நீங்கள் உங்களோட பழக, நீங்கள் உங்களோட இயல்பாகிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் அதை மறந்துடலாம். அந்த நாயை ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் வளர்த்தா பிறகு அந்த நாய் என்ன செய்யும்னா, உங்கள் வீட்டில் உங்கள் சாதாரண ஒரு சூழலுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு அது என்ன இடம்னாலும் அதுக்குள்ளே தங்கிக்கிட்டு அதோடு இருந்து அதை செஞ்சிடும். அதனால் நீங்கள் இந்த ராஜவாளைய நாயை வளர்க்குறவங்க கூட ஒரே ஒரு முறை நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து இந்த நாயை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முழு இது வந்துடும். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம நாட்டுக்கான இந்த இப்போ வெயில் காலம், கடுமையான வெயில் அது தாங்கும். அது மாதிரி முடியும் பெருசாக இருக்காது, செப்பேடு மாதிரி அது மாதிரி உதிர்றது வைக்கிறதுக்கெலாம் முடி கண்ணாவின்னு இருக்கிறதுனால தான் அது உதிருது. இந்த நாய்க்கு முடி நம்ம வெயிலுக்கான இந்த நம்ம இந்த பருவச்சூழலில் இருக்கிறனால பெருசாக முடி கிடையாது. அதனால் முடி உதிர்ந்துடும் சின்ன குழந்தைகளுக்கு, அதனால் ஒவ்வாமை அலர்ஜிங்கிற இது வந்துடும் அப்படிங்கிற பதற்றமும் நமக்கு தேவையில்லை. எந்த சூழல் அப்படின்னா நம்ம நாட்டு நம்ம இந்த இது இந்த இதில் இருக்கிறனால, இந்த தமிழ்நாடு வெப்பமான பகுதிங்கிறனால அந்த சூழலில் இருக்கிறனால அது இயல்பாக இருக்கும். சின்ன ஒரு குளிர்ச்சியான ஒரு இது இருந்துச்சுன்னா அது ரொம்ப விரும்பி அந்த இடத்துல போய் படுக்கும். மற்றபடி நம்ம எந்த என்ன வாய்ப்போ என்ன வசதி என்ன சூழல்னாலும் இந்த நாயை நீங்கள் விரும்பி வளர்க்கலாம். இந்த வெள்ளமூஞ்சி நாயை பற்றியான வாங்கணும்னு ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. ராஜபாளையங்கிறதுனால இல்லை, அது எந்த ஒரு நாய் வாங்கிறதா இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட விரும்புகிறேன். ஒரு நாய் 5-8 குட்டி வரைக்கும் போடும், இயல்பான எல்லா நாய்களுமே. அப்போ நீங்கள் ஒரு வாங்க வர்ற நீங்கள் ஒரு இடத்துக்கு வாரீங்க, ஒரு ஆணும் பெட்டு வேணும்னு கேட்பீங்க. அப்போது எங்களை மாதிரி ஒரு ஆள் அந்த நாயிலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க, 2 குட்டி எடுத்து தந்துடுவாங்க. நீங்கள் ஒரு இது வாங்கிட்டோம், ஆணும் பெண்ணும் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு மகிழ்வுல போயிடுவீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, தயவு செய்து நீங்கள் அப்படி வாங்க வேண்டாம், அருள் பூண்டு அப்படி வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான். நீங்கள் வாங்கும்போது ஒரு பெட்டையை வாங்கிட்டு போங்க, இல்லாட்டினா ஒரு ஆணை வாங்கிட்டு போங்க. அடுத்து ஒரு 3 மாதம் கழித்து, இல்லாட்டினா ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கான ஆண் வாங்கினவங்க பெண் வாங்குங்க, பெண் வாங்கினவங்க ஆண் வாங்குங்க. இது என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்வளவு தான் வேறு வேறு நாயில் தாய் நாய் இதில் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் நாய்கள் அதே வீரியத்தோடு இருக்க முடியும். வெவ்வேறு குணாம்சம் இருக்குங்கிறது ஒன்று, அதெல்லாம் தாண்டி இந்த நாய் இனங்கள் அழிஞ்சதுக்கு ஒரு பெரிய காரணத்தில் இது ஒரு முக்கியமான இடம். ஒரு தாயிலையே 2 குட்டியை எடுக்கும்போது அது ஒரு இன ஒரு உடன்பிறப்புகளுக்குள்ளேயே அது குட்டியை போட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிருக்கும். அதனால் வாங்குறவங்க நீங்கள்
இப்போ நான் எங்கிட்ட சொல்கிறீங்க நாங்கள் வேறு வேறு நாயை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் நான் என்னன்னு மட்டும் இல்லை என்ன மாதிரியான எத்தனையோ வேறு என்ன செய்வாங்கன்னா, அன்றைக்கி தேதிக்கு அந்த காசு உங்கள்கிட்ட வாங்கணுங்கிற அவசரத்தில் ரெண்டு குட்டி இது இல்லையா, இது அதோட குட்டி இதோட குட்டி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. ராஜபாளையத்தை பொறுத்தளவு ஒரு ஒரே நேரத்தில் நாலு குட்டி நாலு நாய் குட்டி போட்டு வச்சுருக்கிறவங்கெல்லாம் மிக மிக குறைவு. அப்போ நீங்கள் ஒரு தரகரை பிடிப்பீங்க, அவர் வந்து இது வேறு அது வேறுன்னு பாரு, ஆனால் அப்படி நீங்கள் நம்பவே வேண்டாம். அந்த அந்த பரீட்சை பண்ணுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் கால அவகாசம் விட்டு எடுத்திங்கன்னா வெவ்வேறு தாய் வெவ்வேறு தகப்பனுக்கு பிறந்த நாய்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதனால் அந்த உறவு முறையில் வித்தியாசம் இல்லாமல் அதே வீரியத்தோடையும் நாய்களும் வர்றதுக்கு 100%, நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் 100% அதில் இருக்குது. இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நீங்கள் நினச்சி இது பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பயணச்செலவு உங்களுக்கு கூடுது. ஒரே நேரத்தில் போனால் ரெண்டையும் தூக்கிட்டு வந்தால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் வளர்த்துங்கிறது உங்களுக்கு ஒரு இயல்பாக தெரியும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் செய்து கொண்ட இந்த ஒரே ஒரு முயற்சினால் ஒரு இனத்தையே, இப்போ நம்ம எப்படி தமிழ் சமூகத்தில் ஒரு உறவு முறை வச்சுருக்குறோம், சித்தி அவங்க மதினி அவங்க அண்ணி அப்படின்னு நம்ம வச்சுருக்குறோமோ அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த விலங்கையும் நம்ம அது மாதிரி கொண்டு வந்துடும். அப்படி நீங்கள் அது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் கழித்து ஒரு நாய் எடுக்கிறதுனூடாக நீங்கள் சிறப்பான ஒரு இதை இனத்தை காத்த உங்களுக்கு அந்த பெருமையை உங்களுக்கும் சேரும். அடுத்து இந்த வெள்ளமுஞ்சி நாயோடைய இல்லை எல்லா நாய்களுக்குமே அது பொருந்தும். இப்போ நம்ம ஒரு பேர் வைக்கிறோம், அந்த பேருங்கிறது அது புரிஞ்சு அந்த பேரை எடுக்குதா இல்லைன்னு நம்மளே புரிஞ்சு வைக்கிறோமாங்கிறதுலாம் இல்லை, ஏதோ ஒரு சொல்லி அழைச்சா அது உள்வாங்குது. இப்போ என்னோடய நாய்களுக்கு நான் பேர் வச்சுருக்கிறேன். ஒரு நாய்க்கு பேர் மடல். எதுக்காக மடல்னா அது காது நல்ல பெரிய காதாக இருந்தது, அதனால் மடல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். ஒன்றுக்கு பேர் ஆதிரை. இப்போ என்னோடய பேரை இளங்கோவன், அதனால் நான் என்ன செய்வேன்னா இந்த சிலப்பதிகாரத்திலருந்தே பேர் வைக்கிறத பொதுவாக விரும்புவேன். ஒரு ஒரு என்னோடய இதில் நல்ல ஒரு சிறப்பான நாய்க்கு பேர் கவுந்தி. அது அந்த கண்ணகிக்கு ஒரு இதில் இருந்தாங்க. ஐயைன்னு ஒரு நாய்க்கு பேர் வச்சுருக்கேன். அவங்க பெரிய நெருக்கமான தோழி. அது மாதிரி அண்ணம்னு ஒரு நாய்க்கு பேர் வச்சுருக்கிறேன். இன்னொன்று குட்டி சிறீன்னு, நான் ஒரு ஈழ ஆதரவு வட்டத்தில் இருக்கிறனால சிட்டுன்னு சொல்லி ஒரு நாய்க்கு வச்சேன். அங்கே ஒரு பெரிய பாடகர். இது மாதிரி இந்த பேர் வைக்கிறத அது நாய் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு 4 நாய் வச்சுருக்கிறேன், ஒரு 4 ஒரே நேரத்தில் உருக்கிற குட்டி, ஆனாலும் அவ்வளவு 10-15 நாயோடு இந்த 4 குட்டிக்கும் பேர் வைக்கும்போது அது உள்வாங்கிக்கணும். அதனால் நீங்கள் பேர் ஒரு ஏதோ ஒரு பேரை சொல்கிறது அது 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 அந்த இதை எளிதாக பழகிக்கணும். நீங்கள் 2 மாதம் கழித்து 6 மாதம் கழித்து வாங்கும்போது அது ஒரு சிக்கலும் இல்லை. அந்த இந்த நாய் அந்த நாய் அதாவது அதுன்னு வந்துக்கிடும். ரொம்ப என்னோடய இந்த நாய் வளர்ப்பு இது அந்த அதுவும் வெள்ளமுஞ்சி நாயை பற்றியான இந்த பகிர்வை நீங்களும் செவிமடுத்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.